வணக்கம். உலகளாவில் வணக்கம் எல்லாருக்கும். உலகளாவில் சிறுநீரகங்கள், நான் சிறுநீரக மருத்துவர் செந்தில்குமார். உலகளாவில் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் கெட்டு போகிறதுக்கு முதல் காரணம் சர்க்கரை வியாதி. ரொம்ப அதிகப்படியாக காணப்படுறது இந்தியாவில் சர்க்கரை வியாதி பேஷண்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு 40% கிட்னி செயலிழப்பு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிபி, இது ஒரு 20-30%. மற்றதெல்லாம் பாரம்பரியத்தினால் வர்றது, மருந்து மாத்திரையினால், ஜெனடிக் காசஸ், ஆட்டோசோமல் பாலிசிக்னி கிட்னி டிசீஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேஷண்ட்டு 33 வயசு தான், பிபி இருந்திருக்கு. பிபினால் சரியாக மாத்திரை போடாதனால கிட்னி செயலிழந்து 30 வயசுலேயே கெட்டு போச்சு. 3 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. முற்றிலும் செயலிழந்து போய்விட்ட நிலையில் அவருக்கு வந்து ரத்தத்தை எடுத்து வெளியில் எடுத்து மிஷின் சுத்தம் பண்ணி தான் உள்ளே அனுப்பணும். இது வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2-3 முறை பண்ணணும். 3 முறை டயாலிசிஸுக்கு வரணும். 4 மணி நேரம் டயாலிசிஸ்ன்றது டியூரேஷன். இது பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதோடு அவருக்கு வந்து ஒரு டோனர் இருக்காங்க, ரிலேட்டிவ் டோனர் இருக்காங்கன்னு பண்ணுறாங்க. இவருக்கு முன்னாடியே ஒரு நுரையீரல் டிபினால் கெட்டு போச்சு. ப்ளஸ் ஹார்ட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, வலது பக்கம் பிபி இருந்திருக்கு. பல சென்டருக்கு போகிறாங்க, மைக்கா டாக்டர் பார்க்குறாங்க, செஸ்ட் விஷன் பார்க்குறாங்க, முடியாதுன்றாங்க. சரின்னு இந்த கேஸை சேலஞ்சாக இங்கே நம்ம ஓனர், நம்ம சர்ஜன், நம்ம செஸ்ட் விஷன் டாக்டர் இருக்கார், இன்டென்சிவிஸ்ட் இருக்கார், எல்லாருமே பார்த்து மைக்கா டாக்டர்லாம் எல்லாம் சேர்ந்து ரிஸ்க் இருந்தாலுமே பண்ணலான்னு முடிவு பண்ணி கமிட்டி அப்ரூவல் வாங்கி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு நல்லபடியாக இருக்கார். இனிமேல் அவர் டயாலிஸ்லேருந்து விடுதலை தான். என்ன தான் கிட்னி ப்ராப்ளம் டயாலிஸ் பண்ணாலும் மிஷின் வந்து ஒரு கிட்னியோட வேலையை முற்றிலும் செய்ய முடியாது. ஸோ அதுக்காக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான் இருக்கிறதே பெஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதை ரிஸ்க் எடுத்து பண்ணி பேஷண்ட் நல்லாவே இருக்கார். இதுதான் எங்களோட முதல் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தவரைக்கும் லைஃப் ரிலேட்டட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல். சர்ஜன் அவர் தான் நல்லா பண்ணினார் சார். ஹாஸ்பிட்டல் ஓனர் சனியன் கண்ணி சொல்லுங்கள் சார். நான் டாக்டர் முத்துரத்தினம், சிறுநீர அறுவை சிகிச்சை நிபுணர். இப்போ ஆல்ரெடி சார் சொல்லியிருக்கிற எல்லா டீட்டெயிலும் நான் மெயினாக அந்த அறுவை சிகிச்சை பகுதி போயிட்டு சொல்கிறேன். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து மெயின் என்ன பார்த்தீங்கன்னா அவரோட முதுகுத்தண்டோடம் வந்து வளைஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அறுவை சிகிச்சையில் என்ன டிஃபிகல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன், நேராக பேஷண்ட் படுக்கவே வைக்க முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்டை படுக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஆப்ரேஷன் பண்ணுற தேவையான இடத்தை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவருக்கு அந்த இடத்த க்ரியேட் பண்ணி அந்த இருக்கிற இடத்துல அந்த கொடுத்த கிட்னியை சேஃபாக வச்சு அதை ரத்த குழாயோட அனஸ்டமோசிஸ் பண்ணி நல்ல சிறுநீரகம் ஃபங்க்ஷன் ஆகி இப்போ நல்லா யூரின் நல்லா வந்துட்டுருக்குது. இந்த மாதிரி இந்த டிஃபிகல்டி எக்ஸ்போசர், அதாவது அந்த அவரோட பொசிஷன், அவரோட கண்டிஷன்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணி இந்த மாதிரி அவுட்புட் கொண்டு வரங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இது வந்து இவ்வளவு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பேஷண்ட் இப்போ நல்லா வெளியில் வந்து இப்போ நல்லா இருக்கிறாரு, இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். அந்தளவுக்கு வந்திருக்கிறாரு. அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஓரோடு நடக்கக்கூட முடியாது, அவ்வளோ மோசமாக இருந்தார். இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவரோட மூஞ்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு இந்த டிரான்ஸ்பிளான்ட் அவ்வளோ தூரம் அவ்வளோ பெனிஃபிட். இது மற்ற சர்ஜரி மாதிரி கிடையாது. மற்ற சர்ஜரினால் ஒரு டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு அந்த டிசீஸ் எடுப்போம், இவருக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ பேஷண்ட் நல்லா இருக்கிறாரு. இப்போ கூடிய வரையில் டிஸ்சார்ஜ் பண்ணோம். முக்கியமாக உங்களை சந்திக்க வேண்டிய காரணம் வந்து இவருக்குன்னா 5 விதமான ரொம்ப தீவிர பிரச்சனைகள் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ராப்ளம். நிறைய இடத்துல போய் இது பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துடும். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சைட் நுரையீரலே கிடையாது, கம்ப்ளீட்டாக செயலிழந்துருச்சு நுரையீரல். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வலது பக்கம் ஹார்ட் வந்து ஃபெயிலியரு, வலது பக்கம் ஹார்ட்டு. அது இல்லாமல் நுரையீரலில் வந்து ரத்த கொதிப்பும் வேறு இருக்குது. இது இல்லாமல் அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் கிட்டத்தட்ட 5 வருஷமாக, ப்ளஸ் வந்து பிபியும் வந்து ஒரு 3-4 வருஷமாக இருக்குது. ஸோ இவ்வளவும் சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு இதை பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இவரை தேத்தி இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5-3 மாதம் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இவரை வந்து எவ்வளோ முடியுமோ இவரை ஆப்ரேஷனுக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ தேர்த்த முடியுமோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். ரொம்ப ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல் தான், அதனால தான் வந்து உங்களை மீட் பண்ணி இதெல்லாம் வந்து சொல்லணும்னு நினச்சோம். மற்றபடி ஐசியூ டாக்டர் டாக்டர் காசி. நான் ஐசியூ டாக்டர், நான் டாக்டர் காசி என் பேர். சரி, அவருக்கு முக்கியமான விஷயம் நாங்கள் கூப்பிட்டது காரணம் வந்து ஒரு நுரையீரல் அவருக்கு வந்து சுத்தமாகவே டிபியால் முழுமையாக வந்து ஃபுல்லாக ஒயிட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேஸ்னால வந்து 2-3 ஹாஸ்பிட்டல்ஸில் ஆல்ரெடி அவங்கள வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு லங்கு தான் இருக்குது, உங்களால் பண்ண முடியாது, ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
அவரும் வந்து சார் இங்கே எப்படியாவது பண்ணிடுங்க, ஏன்னா இஸ் ரெக்கமெண்ட் டயாலிசிஸ் ரெக்கமெண்ட் அதிகமாகிட்டே இருந்தது. முதல்ல வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுற மாதிரி ஆச்சு. அல்டர்னேட்டிவ்டே டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால அவருக்கு கிட்னி மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணால் தான் அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுன்ற நிலமையில், இவ்வளோ கோமார்பிட்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து கமிட்டி அப்ரூவல் வாங்கி எல்லாம் வழிமுறையாக செஞ்சு இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி உடனே நம்ம வாயிலிருந்து டியூப் வெளியே எடுத்தாச்சு. ஒரு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் பண்ணி இப்போ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கார். அவுட்புட்டும் ஒரு மணி நேரத்துக்கு 75 to 80 ml வந்துக்கிட்டு இருக்கு. கிரியாட்டின் நல்லா செட்டில் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு மீட்டிங் வச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்மக்கிட்ட ஐசியூவில் வந்து 10-12 வருஷமாக எங்கள் ஐசியூ ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து எக்மோ சிகிச்சை பிரிவும் கூடிய விரைவில் நம்ம எக்மோ சிகிச்சை பிரிவும் ஆரம்பிக்க போகிறோம். ஃபுல் எஸ்டாப்ளிஷ்டு ஐசியூ செட்டப் நம்மக்கிட்ட இருக்குது. வெண்டிலேட்டர் வசதியோடு கூடிய அனைத்து ப்ரோட்டோகலைஸ்டு டீமும் நம்மக்கிட்ட இருக்குது. நர்சிங் கேர்லேருந்து வெண்டிலேட்டர்லேருந்து எக்மோ சிகிச்சை வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்குன்னா எல்லாமே மக்கள் கொடுத்த ஆதரவும் உங்களோட உழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வேணும். நீங்கள் கடைசி வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தோராயமாக 8-10 லட்சம். ஆமாம், கவர் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து முதல்ல இன்ஷியலாக ஒரு 5-6 சர்ஜரி வந்து பண்ணதுக்கப்புறம் தான் காப்பீட்டில் கவர் பண்ணுவோம். காப்பீட்டு திட்டமும் நம்மகிட்ட இருக்குது. பட் எல்லாமே சுத்தமாக இருக்கும். அதாவது இன்னொரு ஆர்கன் எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கிறான்னா லைஃப் லாங் இம்யூனோ சப்ரஷன் ஒரு டேப்லெட் போட்டாகும். அதாவது நம்ம எதிர்சக்தி வந்து அதை வந்து ஃபாரின் பாடியாக தான் நினச்சிக்கும், வைரஸோ பாக்டீரியாவோ நினச்சி தான் அதை அட்டாக் பண்ண பார்க்கும். அதான் ரிஜெக்ஷன்ன்ற பேர். அதனால் இம்யூனோ சப்ரஷன் மெடிக்கேஷன் வந்து லைஃப் லாங் போடணும். ஸ்டீராய்டு ஒன்று இருக்கும், டாக்ரோலிமஸ்னு ஒரு டேப்லெட், எம்எம்எஃப்னு ஒரு மாத்திரை தேவை. இது லைஃப் லாங். ஆரம்பத்தில் கொஞ்சம் டோஸ் அதிகமாக இருக்கும், அப்புறம் டோஸ் பார்த்து டைட்ரேட் பண்ணுவோம், அப்புறம் போக போக டோஸ் கம்மி பண்ணுவோம். பட் லைஃப் லாங் இந்த மெடிக்கேஷன் எடுத்தால் தான் கிட்னி வந்து அவரை வேலை செய்யும் அவரோட உடம்புல. ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கிறதுனால இல்லாமல் பண்ணாது, கம்மி பண்ணி வைப்போம். அதனால் எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதிகப்படியான வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். மாஸ்க்கு கண்டிப்பாக போடுவோம். முதல்ல 6 மாதம் ரொம்ப முக்கியம். பின்னாடியும் போட்டிருந்தாரா நல்லது, எஸ்பெஷலி கூட்டம் க்ரௌடு அந்த மாதிரி இடத்துல. சாப்பாடு சுத்தமாக இருக்கணும். வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட முடியும், ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆரணத்தை நல்லா சுத்தமாக இருந்தாலே மேக்ஸிமம் வியாதி எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். ஏதாவது இதுக்கப்புறம் தான் அது வெளியிலேயே தெரியும். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்னா உடனே தெரிஞ்சிக்கலாம். அது கிட்னி பாதிப்பு பாதி கீழே குறைஞ்சாதான் கால் வீக்கம் முதல்ல வரும். அவங்க அதிகமாக போக போக மூச்சு வாங்கும், ரத்த சோகை வரும், பசி எடுக்காது, உடம்புல அரிப்பு இதெல்லாமே இருக்கலாம். கிட்டத்தட்ட மெயினாக பார்த்தீங்கன்னா முகம் கை கால் வீங்கிறது, யூரின் நுற மாதிரி போகிறது, பசி இல்லாமல் இருக்கிறது, உடம்புல அரிப்பு தன்மை, குமட்டல், வாந்தி, உடல் எறஞ்சி எடை குறையிறது, இதெல்லாமே கிட்னி ஃபெயிலரோட சிம்டம்ஸ்.